இந்த ஈரலைக்குளம் பிரதேசத்தில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பாடசாலை. இந்த பாடசாலையிலிருந்து நாங்கள் 9ஆம் ஆண்டு வரைக்கும் தான் இங்கே இருக்கு. இதை முடிச்சுட்டு சித்தாண்டி போகணுமே. சித்தாண்டி தான் நாங்கள் 10ஆம் ஆண்டு ஓஎல்ஏஎல் அங்கெல்லாம் படிக்கணும்னா நாங்கள் சித்தாண்டி தான் போகணும். அப்போ கிட்டத்தட்ட அதாவது போகிற வழி நாங்கள் வரும்போது பயங்கரமாக இருந்தது. பயங்கரமாக வார வழியில் யானை பயம் இருக்கிறது. ஆகவே அந்த இதையெல்லாம் தாண்டி இந்த பிள்ளைகள் போய் அங்கே படிக்கணும். இதெல்லாம் தாண்டி தான் அங்கே போய் படிக்க வேணும். அப்போ அதெல்லாம் ஒரு ரிஸ்க்கான விஷயம். உண்மையாகவே மக்கள் சிரமப்படுகிறார்கள், ஆனாலும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அது ஒரு பெரிய ஒரு விஷயம். இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை. இன்னும் கூற போனால் பாருங்கள் பிளேண்டி, அதாவது இயற்கையான வாழ்க்கை. நாங்கள் நகர்ப்புற வாழ்க்கையிலிருந்தும் விலகிய ஆரம்பகால இயற்கையான வாழ்க்கை. உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் மறக்கறது தான் சாப்பிடுவோம் அதிகமாக. ஆடு மாடெல்லாம் கிழமைக்கு இருக்கா போய் வேண்டிட்டு வந்து சாப்பிட்றது, இல்லாட்டி மீன் இங்கே பிடிக்கலாம். குளமே விடத்தறி குளம் இருக்கு. அப்போ மீன் உங்களுக்கு எல்லாம் ஈஸி லேசாக கிடைக்கும். 1 கிலோ எவ்வளோ மீன்? அதே விலை தான் போகுது. அப்படின்னா சாதாரணமாக விலையும் மீன் வந்து 1000 என்றால் நகர்ப்புறங்களிலும் அந்த விலை தான் போகுது. எனவே சாதாரண வாழ்க்கையாக இருந்தாலும் மக்கள் கஷ்டப்பட்டாலும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். எனவே நான் இந்த உன் பேர் என்னம்மா? யதுஷா. இவங்க வந்து கிரேட் 9ஆம் ஆண்டு தான் படிச்சிருக்காங்க. அதாவது இங்கே இருக்க பாடசாலையில் உயர்கல்வியை படிச்சுட்டாங்க. இதுதான் அதில் உண்மையான விஷயம். இதுலேருந்து நாங்கள் போகணுமெண்டா சிரமம். இப்போ இங்கே உள்ள வாழ்க்கைக்கு பொதுவாக இங்கே உள்ள வாழ்க்கையின் படி பார்த்தோம்னா இங்கேருந்து 150 ரூபா போகிறதுக்கு வாரத்துக்கு 150, ஒரு நாளைக்கு 300 ரூபா வேணும். அப்போ 20 நாள், அப்போ 6000 ரூபா இதுக்கு போக்குவரத்துக்கு மட்டும் இந்த பிள்ளைகளுக்கு தேவைப்படும். ஒரு பிள்ளைக்கு தேவைப்படும். அப்போ இது பஸ்ஸுக்கு மட்டும். அப்போ இதெல்லாம் ஒரு சிரமமான கஷ்டமான ஒரு சூழலாக இந்த சூழல் இருக்கிறது. இருந்தாலும் இன்னொரு விடயம் இருக்கிறது. 8 மணிக்கு அங்கேருந்து தான் பஸ் வரும், இங்கேருந்து போகாது. அப்போ இதுவும் ஒரு பாரிய சிக்கலான சிச்சுவேஷனாக இந்த பிரதேசத்தின் நிலைமை காணப்படுகிறது. இன்னும் ஒரு துரதிருஷ்டமான விஷயம் என்னன்னு சொன்னால், இங்கு காணப்படுகிற இங்கு இருக்கிற மக்களின் அனைவருமே எந்த பிள்ளையும் 9ஆம் ஆண்டுக்கு மேல் படிக்காத பிள்ளைகள், அதாவது ஓஎல்ஏஎல் கூட படிக்காத பிள்ளைகள் தான் இங்கே இருக்காங்க என்ற ஒரு கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். எனவே ஓஎல்ஏஎல் என்பது 10ஆம் ஆண்டு கூட இங்கே இல்லை. அப்போ ஓஎல் 10ஆம் ஆண்டு ஓஎல்ஏஎல் எல்லாம் இங்கே படித்தவர்கள் குதிரை கொம்பு, அதாவது குதிரை கொம்பு என்றால் இல்லவே இல்லை. ஒரு பிள்ளைகளோட 9ஆம் ஆண்டு தாண்டி படிக்கவில்லை என்பது கண்ணீர் சிந்தக்கூடிய விடயமாக, இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. எனவே கல்வி சுகாதாரம் என்று கூறப்படுகிற அடிப்படை வசதிகள் இந்த ஊரில் சிரமமான விடயம். இவர்கள் சொன்னார்கள் பிள்ளைப்பேருக்காக போவதென்றால் எவ்வளோ வருத்தமாக இருந்தாலும் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு ஹயர் பண்ணிட்டு நாங்கள் போகணும், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அங்கேருந்து அப்போ இப்படியாக பாருங்கள், ஒரு பாம்பு கடித்த விஷமேறி ஆள் போய் அதாவது நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்வதற்கிடையில் ஆள் போய் அது சனிக்கிழமைகளில் உண்மையிலேயே இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் இந்த மக்களை சந்திக்க வேண்டும், இந்த மக்களிடம் இந்த விடயங்களை கேட்டறிய வேண்டும், இந்த கேட்டறிந்து உலக அறிய செய்ய வேண்டும் என்பதை எங்களுடைய முழு நோக்கமாக இருக்கின்றது. எனவே இங்கு காணப்படுகிற 136 குடும்பங்கள், அதைவிட குறைந்த 75-80க்கு உட்பட்ட குடும்பங்கள் தான் இங்கே இருக்கிறது. எனவே அப்போ அடிப்படை வசதிகள் எதுவுமே அற்ற ஒரு ஊராகவே நாங்கள் இந்த ஊரை கருதக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அடுத்த ஒரு வீடியோவில் நாங்கள் சந்திக்க போகிறோம். அடுத்து நாங்கள் இதால் போய் அந்த ஊரை சுற்றி தான் நாங்கள் வெளியாக போக போகிறோம். போகிற வழியிலையும் யானைகள் இருக்கிறது என்று கூறினார்கள். எனவே பார்ப்போம், இனி வருகிற சந்ததிகள் கல்வி கற்கக்கூடிய, கல்வியை இலகுவாக பெறக்கூடிய சந்ததிகளாக அமைய வேண்டும் என்பது எமது பிரார்த்தனை. மக்களுக்கு கல்வியும் சுகாதாரமும் அடிப்படை வசதி
அது இரண்டுமே இலகுவாக கிடைக்கும் என்றால் அவர்களது வாழ்க்கை சுபீட்சமாக இருக்கும் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம்.